Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம தூதுவளை ரசம் பண்றோம். இது ஏற்கனவே வந்து நான் தூதுவளை துவையல் போட்டிருக்கேன். அது எப்படி தூதுவளை இலை க்ளீன் பண்றதுன்னு சொல்லிருக்கேன். இப்படி தான் இருக்கும், நல்ல முள்ளு முள்ளா இருக்கும். பாருங்க இந்த இலையில பாருங்க, பின்னாடி பின்னாடி எல்லாம் இதெல்லாம் வந்து முள்ளு இருக்கும், நிறைய முள்ளு இருக்கும். இங்க பாருங்க, இங்கெல்லாம் தெரியுதான்னு தெரியல, நல்ல முள்ளு இருக்கும். அதனால் பார்த்து இது சிசர் வச்சு இது மாதிரி வந்து ஒரு ஒரு இலையும் வந்து இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ முள் இருக்கு, இலை பின்னாடி கூட உங்களுக்கு முள் இருக்கும். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இது கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ புளி கரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு ரெண்டு தக்காளி, இதை வந்து நல்லா கையில் வந்து நம்ம நல்லா இப்படி வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதோட வந்து நம்ம இந்த தூதுவளையும் வந்து அரைச்சிக்கிறதுனா அரைச்சிக்கோங்க. நான் வந்து வதக்க தான் போகிறேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு அதையும் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதோடையே வந்து இந்த இலையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், அது வந்து உங்கள் சாய்ஸு. அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து வதக்கிக்கிறேன். அப்படியே இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சில் ஊற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து ஊற்றிக்கோங்க. இதில் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இது கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்து சுத்திரம் வந்து அப்படியே நுரை கட்டி வருது. இது போல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தூதுவளை ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உங்களுக்கு வந்து கோல்டு, காஃப்,
இல்லை வந்து செஸ்ட் கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தூதுவளை வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை. இது கிடைக்கும் போது நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, கட்டாயம் வாங்கி துவையல் பண்ணலாம், இதில் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ தூதுவளையில் இன்றைக்கி நம்ம ரசம் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த ரசம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் தூதுவளை கீரை ரசம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.